இந்த உலகம் பல விஷயத்தை சொல்லும், பல இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும், என்னென்னமோ பேசும், என்னென்னமோ செய்யும். எதற்கும் பயந்து விடக்கூடாது. மக்களுக்கு நம்ம எப்போ சேவை செஞ்சு கற்றுக்கிறோமோ அப்போ தான் இறைத்தன்மையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிக்கிறோம். பல பேர் இப்படி தான், நம்மளும் தர்மம் செய்கிறதில்லை, தர்மம் செய்கிறவனையும் விடுறதில்லை. நீங்கள் தர்மம் பண்ணலனாலும் பரவாயில்ல, தர்மம் பண்ணுறவனை முதல்ல தடுக்காதீங்க. இது இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய பாவம். எப்படி செய்யணுமெண்டு அதை பார்த்து ஒரு 2-3 மாதமாக அதே செஞ்சு வரேன். விளக்கு யோகம் செய்ய தொடங்கினது பிறகு ஐயா நிறைய அதிசயங்கள் நடக்குது. அதுக்கு பிறகுதான் நான் ஆத்மாவை கண்டன். பிறகு நினைக்கிறதெல்லாம் நடக்குது ஐயா. காசு இப்படியோ ஒரு பக்கத்தெல்லாம் வருது. நாம் ஒன்று நினைச்சிட்டு போனால் அதே விளக்கமாக அங்கே நடக்குது. ஒரு ஆளை பார்க்கணுமெண்டு நினைச்சிட்டு போனால் அந்த ஆள் முன்னுக்கு வருது. உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி அடுத்தடுத்த கட்டது போகிறதுக்கு அருள் புரிவார். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்கள் முழுவதுமாக என்னுடன் இணைந்து பயணம் செய்யக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸுக்கு வந்து அடுத்த மகா யாத்திரையை வந்து நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஹிமாலயன் யாத்திரையில் எப்படி மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களில் அந்த அற்புத சக்தியை நீங்கள் கிரகித்தீர்களோ, அதைவிட பல மடங்கு நீர் மற்றும் நீர் சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதத்தில் ஒன்றான இந்த நீரினுடைய ஆற்றலை உட்கிரகித்து, இதுவும் ஒரு மாபெரும் ஆற்றல் மிக்க ஒரு அனுபவம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு யாத்திரையாக இருக்க போகிறது. நீங்கள் சாதாரண மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு உயர்வதற்குண்டான யூடியூப்ல வெளியிடப்படாத மாபெரும் பிரபஞ்ச ரகசியங்களையும் நேரடியாக வந்து கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுபவர்கள் ரொம்ப 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 லிமிட்டடான சீட்ஸ் தான் இதை வந்து நாங்கள் வந்து பிளான் பண்றோம். டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். தர்மம், தர்மம்னா என்ன அப்படின்னா, ஒரு உயிரின் நலன் கருதி அந்த உயிரினுடைய நலனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயலோ அல்லது பேசக்கூடிய வார்த்தையோ சிந்திக்கக்கூடிய சிந்தனையோ எதுவாக இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்னங்க? தர்மம். ஏன் தர்மம் செய்யணும்? மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொன்னார்கள். ஏன் மக்கள் சேவையே மகேசன் சேவைன்னு சொல்றாங்க? மக்களுக்கு நம்ம எப்போ சேவை செஞ்சு கத்துக்கிறோமோ அப்போதான் இறைத்தன்மையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிக்கிறோம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனவே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் நிச்சயமாக சத்தியத்தை பார்க்க முடியாது, தர்ம சிந்தனையில் நிலைக்க முடியாது, நல்ல நிலைக்கும் போக முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்காக மட்டும் உங்களது வாழ்க்கையை வாழாமல் இறைவன் உங்களுக்கு கொடுத்த இந்த உடல், மனம், ஆன்மா, மூச்சு இது எல்லாத்தையுமே உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் மட்டும் இல்லாமல் இன்னொரு உயிருக்காகவும் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எப்போ இதை இன்னொரு உயிருக்காகவும் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கின்றீர்களோ அதுக்கு பேர் தர்மம். ஏன் பயன்படுத்தணும்? பயன்படுத்தலை அப்படின்னா நீங்கள் வந்ததுக்கு உண்டான நோக்கம் உங்களுக்கு முடியாது. இன்னொரு உயிர் கஷ்டப்படும் போது எனக்கு வலிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. அந்த உயிருக்கு ரெண்டு இருக்கு, பற்றற்ற நிலையில் இருப்பது ஒரு வகை, நல்லா புரிஞ்சுக்கணும், பற்றற்ற நிலையில் இருப்பது ஒரு வகை. அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னா வலிக்காது, அது பெரிய விஷயமே இல்லை. இது போக 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 உங்களுக்கு தெரிஞ்சிடும், கண்டுக்காம இருக்கிறது இப்படிதான் இருக்கும். இப்ப எல்லாருமே அவனுக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன, இப்படி இருக்கக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த உயிர் வருத்தப்பட்டாலும் எந்த உயிர் கஷ்டப்பட்டாலும் அந்த உயிருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா, அந்த உயிருக்கு இப்படி ஒரு நிலைமையா என்பதை நீங்கள் புரிந்து நீங்களும் வருத்தப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும். இந்த தன்மை உங்களுக்கு எப்போ வர ஆரம்பிச்சிருச்சோ இறைவன் உங்ககிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம்.
நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பாசிட்டிவான விஷயம்லாம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இந்த உலகம் பல விஷயத்தை சொல்லும், பல இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும், என்னென்னமோ பேசும், என்னென்னமோ செய்யும். எதற்கும் பயந்து விடக்கூடாது, எதையும் நிறுத்திடக்கூடாது. என்னானாலும் பரவாயில்ல, ஒரு கை நாம் பாத்திரன்னு சொல்லி தைரியமாக துணிச்சலாக தர்மம் செய்ய வேண்டும். தர்மம் செய்யறதுக்கு தைரியம் அவசியமா? கண்டிப்பாக அவசியம். ஏன் இப்போ ரோட்ல போறீங்க, யாரோ ஒருத்தருக்கு ஏதோ தர்மம் செய்ய போறீங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா தர்மம் செய்ய முடியுமா உங்களால? அப்போ நான் அசிங்கப்படக்கூடாதுன்ற அந்த ஒரே ஒரு எண்ணம் உங்களை தர்மம் செய்ய விடாம தடுக்கும். அந்த ஒரே ஒரு எண்ணம் தர்மம் செய்ய விடாமல் தடுக்கிறது என்றால் அப்ப நம்ம அந்த எண்ணத்தை மாத்தணுமா மாத்தக்கூடாதா? பல பேர் இப்படித்தான், நம்மளும் தர்மம் செய்யறது இல்ல, தர்மம் செய்யறவனையும் விடுறது இல்ல. நீங்க தர்மம் பண்ணலனாலும் பரவாயில்ல, தர்மம் பண்றவன முதல்ல தடுக்காதீங்க. இது இருக்கிறதுலயே ரொம்ப பெரிய பாவம். உங்களுக்கு தர்மம் பண்ண முடியல தெரியல, இன்னொருத்தன் தர்மம் பண்றதுக்காக வர்றான், அவனாவது இன்னொருத்தன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ஹெல்ப் பண்றான், அவனை ஏன் தடுக்கிறீங்க? இதுல உங்களுடைய கணவர் அதிகமா தர்மம் பண்றாரு, அது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி எந்த பொண்டாட்டியாவது தடுக்கிறீங்கன்னா பெரிய பாவம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், பாவத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். நிச்சயமாக இது அனைத்திற்கும் நீங்கள் இறைவனிடம் பதில் சொல்ல வேண்டும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்க மனைவி அதிகமா தர்மம் செய்யறாங்க ஆனா கணவனுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அதை தடுத்து நிறுத்தும் போது அந்த பாவ செயலில் ஈடுபடுகின்றீர்கள். அந்த பாவ செயலுக்கு நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். தயவு செஞ்சு அந்த வேலையை பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா தர்மம் செய்ய தடுப்பது என்பது பாவத்திலேயே பெரிய பாவம், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத பாவம், அந்த வேலையை பண்ணக்கூடாது. கிளியர்? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.